அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஹலோ விவர்ஸ் நாளை இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சார்வரி வருடம் தை மாதம் வியாழக்கிழமை நாளை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை கௌரி நல்ல நேரம் இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு நாளை சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் நாளை சற்று கவனமாக இருக்கவும் நாளைக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேச ராசி நேயர்களே நாளை உடன் பிறந்தவர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் செய்யும் முயற்சிகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீது ஆர்வம் உண்டாகும் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் நாளை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும் ரிஷபராசிக்காரர்களே நாளை இறை வழிபாடு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் தூர தேசம் தொடர்பான பயணங்களில் இருந்து வந்த கால தாமதங்கள் அகலும் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி அனைவரிடத்திலும் பாராட்டுக்களை பெறுவீர்கள் உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிர்பார்த்த தன வரவுகள் கிடைக்கும் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நாளை கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கால தாமதங்கள் அகலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் மிருக சிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் மேம்படும் மிதுன ராசிக்காரர்களே நாளை நண்பர்கள் மற்றும் நெருக்கமானவர்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும் நீதித்துறை சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்பெற்றால் வெற்றி கிடைக்கும் மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவால் நன்மை உண்டாகும் தந்தையிடம் தேவையற்ற கருத்துக்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் நாளை மிருகசிரசு நட்சத்திரக்காரர்கள் மாற்றங்கள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும் கடகராசி நேயர்களே நாளை இழுப்பறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சோம்பலின்றி செயல்படுவது நன்மையை அளிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தன வரவுகள் கிடைக்கும் இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் புதிய முதலீடுகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று மேற்கொள்வது நன்மையை அளிக்கும் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் நாளை அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நாளை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களே நாளை மனதிற்கு நெருக்கமானவர்களிடம் இருந்து சுப செய்திகள் கிடைக்குங்க அரசியல்வாதிக்கு புதிய அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் பங்காளி வகை உறவினர்களிடத்தில் அனுசரித்து சென்றால் காரிய அனுகூலம் உண்டாகும் அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுப்பறியான சூழ்நிலைகள் அகலும் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நாளை மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் உண்டாகும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் ராசிக்காரர்களே நாளை பூர்வீக சொத்துக்களின் மீதான கடன் உதவிகள் கிடைக்குங்க உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும் புதிய தொழில்கள் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடை தாமதங்களை அறிந்து அதை முறியடிப்பதற்கான எண்ணங்கள் மேம்படும் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீலம் நிறம் நாளை உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும் சித்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும் துலாம் ராசிக்காரர்களே நாளை மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் தீர்த்த யாத்திரை தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் எதையும் ஆராய்ந்து சிந்தித்து செயல்பட்டு பாராட்டுக்களை பெறுவீர்கள் சர்வதேச வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் மேன்மையான சூழ்நிலைகள் காணப்படும் நாளை உங்கள் கீழ் பணி புரிபவர்களுடன் நல்லுறவு காணப்படும் உங்கள் நேர்மையான அணுகுமுறை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் நாளை நிதி வளர்ச்சி மகிழ்ச்சிகரமாக இருக்கும் சிறிய அளவிலான கடன்கள் வாங்கி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உங்களிடம் காணப்படும் வலிமை மற்றும் சுறுசுறுப்பு காரணமாக சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் நாளை சித்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் பெறுவீர்கள் விருச்சிக ராசிக்காரர்களே நாளை குடும்ப உறுப்பினர்களின் மூலம் சிறு தூர பயணங்களை மேற்கொண்டு மகிழ்வீர்கள் சுப காரியங்கள் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும் மாணவர்களுக்கு விளையாட்டு சார்ந்த தொழில்களில் ஈடுபாடு உண்டாகும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் சாதகமாகும் நாளை தேவையற்ற மனக்கவலைகள் காணப்படும் நேர்மையான எண்ணங்களை மேற்கொள்ளுங்கள் மனக்குழப்பங்கள் அதிகமாக காணப்படுவதால் அதனை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துங்கள் மகிழ்ச்சியை வைத்து கொள்ள நீங்கள் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நாளை விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சியில் ஈடேறும் கேட்டைம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும் தனுசு ராசிக்காரர்களே நாளை திட்டமிட்ட காரியங்களில் காலதாமதம் உண்டாகும் பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் எதிர்பாராத உறவினர்களின் வருகையால் அலைச்சல்கள் உண்டாகும் ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் மற்றவர்களை எதிர்பார்த்து காத்திருக்காமல் காரியங்களை முன்னின்று செய்வது நன்மையை அளிக்கும் நாளை அமைதியும் கட்டுப்பாடும் தேவை முடிவுகள் எடுப்பதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிக்கவும் பிரார்த்தனை மற்றும் நல்ல இசை மனதிற்கு ஆறுதலும் திருப்தியும் அளிக்கும் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்பு காரணமாக பணியில் மும்முரமாக காணப்படுவீர்கள் நாளை பண வரவிற்கு உகந்த நாள் அல்ல பொறுப்புகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக பண பற்றாக்குறை காணப்படும் சளி சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும் குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கவும் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நாளை மூல நட்சத்திரக்காரர்கள் காலதாமதம் உண்டாகும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மகரம் ராசி நேயர்களே நாளை உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் ஏற்பட்ட சிறு சிறு குழப்பங்களின் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சிறு தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல்களும் புதிய அனுபவங்களும் கிடைக்கும் நாளை முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் மேலதிகாரியிடமிருந்து எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் உங்கள் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நாளை உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்க்கவும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் மேம்படும் கும்பராசி நேயர்களே நாளை கேளிக்கைகள் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளின் மூலம் மேன்மை ஏற்படும் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும் மேலும் நாளை உங்கள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் உங்களின் நம்பகமான சிறந்த பணி காரணமாக நற்பெயர் அதிகரிக்கும் உங்கள் திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் நாளை பணப்பொழக்கம் சிறப்பாக காணப்படுகின்றது லாபகரமான முதலீட்டிற்கான முயற்சி உங்களுக்கு நல்ல பலனை தரும் நாளை இன்பமாக இருப்பதன் காரணமாக ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நாளை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும் சதியம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் போராட்டத்தை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் மறையும் மீனராசி நேயர்களே நாளை மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் சங்கம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்களும் ஆதரவுகளும் மேம்படும் பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதங்கள் உண்டாகும் வாசனை திரவியம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும் அவ்வப்போது அஞ்ஞான எண்ணங்கள் ஏற்பட்டு மறையும் மேலும் நாளை உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் என்றாலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் சரியாக திட்டமிட்டால் நற்பணிகளை காணலாம் பணியிடத்தில் உங்கள் சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் உண்டாகும் பொறுமையுடன் இருந்தால் அதனை சமாளித்து உங்கள் பணிகளை ஆற்றலாம் நாளை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பண பற்றாக்குறை காணப்படும் உங்கள் தேவைக்காக கடன் வாங்க நேரலாம் நாளை உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மயில் நீளம் நாளை போராட்டத்தின் நட்சத்திரக்காரர்கள் புத்துணர்ச்சியான நாள் உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படும் மேலும் நாளை கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுனம் கடகம் தனுசு மகரம் எனவே இந்த நான்கு ராசிக்காரர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனமாகவும் நிதானமாகவும் செல்ல வேண்டும் நாளை மற்றவர்களுடன் பேசும்போது நிதானமாக பேசுங்கள் பீண் விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசிக்காரர்கள் மேசம் ரிசபம் மற்றும் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் நாளை பணவரவு நன்றாக இருக்குங்க எனவே இன்னைக்கு நாம நாளை இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான ராசி பலன்களை பற்றி பார்த்தோம் மேலும் கவனமாக இருக்க வேண்டிய நான்கு ராசிகள் மற்றும் அதிர்ஷ்டமான மூன்று ராசிகளை பற்றி பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ